என்னோட பேரு சிவகுமார் நானும் ஈரோட்டிலிருந்து தான் வரேன் பிஎஸ்எம் பற்றி எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தெரிய வந்தது ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது தெரியாது அது எப்படியோ தெரியல அது என்ன ஆக்கிரமிச்சிக்கிச்சு சொல்லப்போனால் அவங்கள பற்றின வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் போட்டு கடைசியில் என்ன ஆகிட்டோம்னா அவர் சொன்ன மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ இருக்கிறேன் ஸோ எப்போ அந்த மெடிடேஷன் டைம் வரும் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆனந்தி மேடம்னு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய இது அதுக்கப்புறம் மதியான மெடிடேஷன் ஈவினிங் மெடிடேஷன் ஸோ இப்படி பண்ண எனக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் பொறுப்பாகவும் கொஞ்சம் நேர்த்தியாகவும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மௌனம்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் என்னால் 3 நாள் ஆக்சுவலாக அட்டன் பண்ண முடியல சொல்லியிருந்த 3 நாள்ட்டு பட் எனக்கு லீவ் கொடுக்கறதுக்கு கொடுத்துருந்தாங்க பட் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால வர முடியல பட் வந்தப்போ இருந்து சொன்னஸ்ரீ மேம் வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி இது மாதிரி நீங்கள் பிரமிடில் கூட போய் படுத்துக்கோங்க அப்படின்னாங்க அது வரைக்கும் நான் பிரமிடை பார்த்ததும் இல்லை எஜிப்டியன் படத்தில் பார்த்தது தான் ஸோ இங்கே வந்தது தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டு எனக்கு அதுக்குள்ளே போனோன்னே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஸோ அப்படி போச்சு அந்த அன்றைக்கு நைட்டு அடுத்த நாள் காலையில் 5 o'clockக்கெல்லாம் ரெடி ஆகி பண்ண மெடிடேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது அதில் சில வார்த்தைகள் வந்து ரொம்பவுமே உள்ளே போச்சு என்னென்னா நம்ம அப்பாவோட இருக்கிறோம் அம்மாவோட இருக்கிறோம் பசங்களோட இருக்கிறோம் ஒய்ஃபோட இருக்கிறோம் பட் எப்போ நம்ம நம்மளோட இருக்கிறோம் அப்படின்னா அது இந்த மெடிடேஷன் டைமில் அதுவும் மெயினாக இந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் கேம்ப்புங்கும் பொழுது ரொம்ப நம்ம கூட நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ என்னுடைய அனுபவம்னு பார்த்திங்கன்னா என்னுடைய தாட்ஸ் சரியாக தப்பாக கவுண்ட்ஸு இது எல்லாமே கம்மியாக இருக்குது எவ்வளோ இது சரியான கவுண்ட்டு இது சரியான தாட் இல்லை இது வேண்டாம் இதை எடுத்து வெளியில் போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபில்டர் ஆகி உள்ளே போகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ அதுதான் வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் மேற்கொண்டு இதில் வந்த அனுபவத்தை வச்சு இனி என்ன நடக்குதுங்கிறது இனி பார்க்கணும் நாங்கள் வாழ்க்கையில்